இன்று இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவதில் பரவசத்தோடு உள்ளேன் இதை ஆறு மாத காலமாக நான் தயார் செய்தேன் எனவே இதற்கு முன்பு இல்லாத கவனத்தோடு இதை நீங்கள் கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு அற்புதம் தேவைப்பட்டால் என்ன செய்வது என்பதை பற்றி இன்று நான் பேசப்போகிறேன் இந்த நற்செய்தியின் அருமையான தலைப்பு ஒரு அற்புதம் தேவைப்பட்டால் முன்னேறு எனவே அந்த முன்னேற்றத்தை இன்று பயிற்சி செய்ய போகிறோம் அது சாதாரணமாக நடப்பதை போன்றதல்ல அது ஓடுவதை போன்றதும் அல்ல முன்னேறுதல் முன்னேறுவதாகும் அதை நாம் பயில்வோம் அதை இரண்டு விதமாக செய்யலாம் ஒரு அற்புதம் தேவைப்பட்டால் முன்னேறு இங்கிருக்கும் ஒரு பரிதாபமான மனிதரோடு இப்போது நாம் போகிறோம் நம்பர் ஸ்டீவ் நான் நினைத்ததை விட நீங்கள் மோசமாக உள்ளீர்கள் நன்றி உங்கள் பயிற்சி உரியது இந்த மனிதருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் போதிப்பது வழக்கம் யோவான் ஐந்தில் குளத்தின் அருகே முப்பத்தெட்டு வருடங்களாக ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்திருந்தவனை பற்றி நான் போதிப்பேன் வேதத்தில் என்னை மிகவும் பரவசப்படுத்திய கதைகளில் ஒன்று அது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக நீண்ட காலமாக ஒரே இடத்தில் படுத்து கிடந்தவன் எதுவும் செய்யவில்லை முதலாவதாக நாம் பிரசங்கி பன்னிரண்டு வசனம் பதிமூன்றில் தொடங்குவோம் அவர் வரும் வரை அங்கேயே நிலைத்திருப்பதில் அவர் விருப்பமாயிருந்தார் பிதாவி இன்று இந்த வார்த்தையை அபிஷேகம் செய்வீராக மக்கள் அதை கைகொள்வதற்காக நான் ஜபிக்கிறேன் அது சில மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் யாராவது ஆமின் சொல்வீர்களா பிரசங்கி சாலமோனால் எழுதப்பட்டது அவர் மற்றவரை காட்டிலும் ஞானமுள்ளவராக கருதப்பட்டவர் ஆனால் தொடர்ந்து அவரை கவனித்தால் ஒரு சமயத்தில் அவர் அறிவின்றி இருந்திருக்கிறார் பிறரை போலவே தன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறார் அவருக்கு ஏராளமான பெண்கள் தொடர்பு ஒரே பெண்ணிடம் அடைய எல்லாம் ஏராளமான பெண்களின் மூலமாகத்தான் அடைய முடியும் என்று ஏன் எல்லோரும் நினைக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை ஆனால் அவருக்கு ஏராளமான பெண் தொடர்பு வீடுகள் கட்டினார் நிலங்கள் வாங்கினார் வெள்ளி இருந்தது தங்கம் இருந்தது ஊழியர்களும் இருந்தார்கள் எல்லோரும் விரும்புவதெல்லாம் அவரிடம் இருந்தது அவர் சொன்னார் எல்லாமே பயனற்றவை எல்லாமே பெருமை அவை எல்லாமே காற்றோடு போகக்கூடியது பிரசங்கி பன்னிரெண்டு வசனம் பதிமூன்று புத்தகத்தின் கடைசி பகுதியில் வரும் வசனம் அது அந்த வசனத்திற்கு அடுத்த வசனத்தில் அவர் சொன்னார் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டன இப்போது காரியங்களின் முடிவை பார்ப்போமாக தேவனுக்கு அஞ்சி அவர் கட்டளைகளை கடைப்பிடி எல்லா மனிதர் மேலும் விழுந்த கடமை இதுவே ஒவ்வொரு செயலையும் மறைவான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார் இது எல்லா மனிதர்களின் கடமை இப்போது நான் சொன்னது விரிவாக்க வேதாகமத்தில் உள்ளதை அதை திரும்பத் திரும்ப பேசி நேரத்தை கழிப்பதற்கு நான் விரும்பவில்லை அதே சமயம் உங்கள் வீட்டில் உள்ள விரிவாக்க வேதாகமத்தில் அதை நீங்கள் தொடர்ந்து படித்து தேவன் கூறியிருப்பதை அறிய வேண்டும் உங்கள் பிரச்சனை எதுவானாலும் நான் சொன்னபடியே அதை நீங்கள் கையாள வேண்டும் உங்கள் பிரச்சனை எதுவானாலும் அதை நீங்கள் கையாளும் முறையானது எளிமையாக எளிமையாக விரைவாக எளிமையாக தேவன் சொன்னபடியே அதை நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் இப்போது இருப்பதை விட அதை குறித்து உங்களுக்கு கூடுதலான வியப்பு வேண்டும் அதை மீண்டும் சொல்கிறேன் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் தீர சமநிலையில் இல்லாதவற்றை சரி செய்யுங்கள் குணத்திலும் மாற்றம் வேண்டும் நம்மை ஒரு விஷயம் பாதித்தாலும் அது நமக்கு பிடிக்காவிட்டாலும் அதை நாம் சரியானபடி செய்யும் பட்சத்தில் நமது தெய்வ குணம் வளர்ச்சி பெறும் நமக்கு உடனடியான விடை கிடைக்காவிட்டாலும் நமக்கு சரி என்று தோணுவதையே நாம் செய்து முடிக்கின்றோம் நம்மை நல்லபடியாக நடத்தாத மக்களை நாம் நல்லபடியாக நடத்தினால் நமது தெய்வ குணம் மேம்படும் ஓ ஓ நம் வாழ்வில் தேவகுணம் வளர்வதற்கு பரிசுத்த ஆவியோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும் தேவகுணத்தைப் போன்று வேறு எதுவும் முக்கியமானது அல்ல அதன் அர்த்தம் நீங்கள் எப்படி உணர்ந்தாலும் எது சரியோ அதை மட்டுமே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் மீட்பில் மகிழ்ந்திருப்பதை பற்றி இவ்வாறு இறுதியில் நாம் பேசினோம் முழுமையும் சுகமும் புது வாழ்வும் பெற ஜெபத்தோடு கூட நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்காக காத்திருப்போம் அல்லது அவர் நியமிப்பவருக்காக காத்திருப்போம் நாம் பொறுப்போடு இருக்க வேண்டும் அல்லது நமக்கு இருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் திறமையை பற்றி ஒன்றை நான் சொல்கிறேன் தேவன் உங்களிடம் செய்ய சொல்லும் எதையும் செய்வதற்கான ஆற்றல் உங்களிடம் உள்ளது ஒன்றை செய்வதற்கான ஆற்றலை நமக்கு தராமல் தேவன் செய்யுமாறு நம்மிடம் சொல்ல மாட்டார் சொல்வது கேட்கிறதா எனவே இது கடினம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை இப்படி சொல்வதும் சரியில்லை முடியாது நீங்கள் எதையாவது சொல்ல விரும்பினால் உண்மையை சொல்லி கேளுங்கள் தேவனே எனக்கு விருப்பமில்லை மேலும் பனிரெண்டு முறை என்னால் மலையை சுற்ற முடியாது அதே சமயம் என் நிமித்தம் உங்கள் மனம் மாறுவரை நான் காத்திருக்க தயாராக உள்ளேன் அது தானாக நடப்பது இல்லை தேவனை பணிந்திருக்க அறிய வேண்டும் நீதிமன்றிகள் ஆறு ஐந்து ஒன்பது வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பு வைத்துக்கொள் நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அந்த வேத வசனம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று ஏனென்றால் அது நமக்கு சொல்வது ஒரு சிறிய எறும்பை பற்றி அது கருப்பு அல்லது சிகப்பெரும்பு அதன் வாழ்நாள் முழுவதும் அது அசுத்தத்தில் தான் உள்ளது அந்த சிறிய கருப்பெரும்பு அறுப்பு காலத்தில் அறுப்பு இல்லாத போது தனக்கு தேவைப்படும் அகாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறது அது குறிப்பாக என்ன சொல்கிறது என்றால் எந்த அதிகாரியும் இல்லாமல் அது அப்படி செய்கின்றது அந்த பகுதியை நான் நேசிக்கிறேன் தனக்கு தேவைப்படுவதை அது செய்கிறது அதை செய்யுமாறு அதனிடம் யாரும் சொல்வதில்லை அநேக மக்களை விட எறும்பு சுறுசுறுப்பானது அது ஒரு அருமையான வேதவசனம் நாம் சரியானதை செய்ய முடியும் அதை பிறர் யாரும் சொல்வதில்லை அது சரியாக இருப்பதால் நாம் சொல்கிறோம் ஏனென்றால் தேவன் கூறியுள்ளார் நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு வெற்றி உறுதியாகும் சொல்வது கேட்கிறதா வீட்டிற்கு போனதும் உங்கள் கடமை உள்ளது எல்லோர் கண்களுக்கு முன்பாகவும் நீங்கள் வாழ வேண்டும் தேவனுக்கு முன்பாக மட்டுமே அது நிகழட்டும் பிறரின் திருப்திக்கு வாழாதீர்கள் உங்களின் திருப்திக்காகவும் வாழாதீர்கள் வேதத்தில் உள்ளதை அறியுங்கள் தேவனின் உதவியோடு மனதை வையுங்கள் வார்த்தையில் உள்ள எல்லாவற்றின் படியும் நீங்கள் பணிவாக இருங்கள் ஒரு தனிநபர் என்ற முறையில் நமது இதயத்தில் அதை அவர் வைத்துள்ளார் அதை நீங்கள் செய்தால் மற்றவர்கள் மீது நீங்கள் பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது பிறரின் வெற்றியை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களிடமே அந்த வெற்றி உள்ளது ஜாய்ஸ் திருச்சபைக்கு போறேன் நான் தேவன் மீது அக்கறை கொள்வதற்கு முன்பாக பல ஆண்டுகள் திருச்சபைக்கு சென்றுள்ளேன் நான் தேவனை நேசித்தேன் ஆனால் முழு மனதோடல்ல ஆனால் நான் இயேசுவை விசுவாசித்தேன் தேவனின் கிருபையும் மன்னித்தலும் அவரின் கருணையும் எனக்கு நன்றாக புரிந்தது ஒரு உண்மை சபையின் குழுவில் நான் இருந்தேன் என் கணவர் குழுவில் மூத்தவர் எனக்கு மாம்ச இச்சை அதிகம் இருந்தது முழு கீழ்படுதலுக்கு நான் முன்னுரிமை தரவில்லை சிலவற்றை செய்தேன் அப்படி நான் செய்த சில காரியங்கள் சரியானபடி இருந்தது ஆனாலும் என் வாழ்வில் எந்த மீட்பும் இல்லை என் குழந்தை பருவத்தில் இருந்த குழப்பம் என்னை பின் தொடர்ந்தது அந்த நபரை போல் நான் இருந்தேன் எங்கேயோ ஒரு இடத்தில் அமர்ந்து ஓர் அற்புதத்தை எதிர்பார்த்தேன் பரிதாபமாக இருந்தேன் என்னை நினைத்து நான் வருத்தப்பட்டேன் நீங்கள் ஒரு விசேஷமானவர் என்று நினைத்தால் ஏமாற்றம் அடைவீர்கள் பிறரை போல் அல்லாமல் உங்கள் கடந்த காலத்தாலோ அல்லது நிகழ்காலத்தாலோ உங்கள் கரங்கள் கட்டப்படும் நம்ம எல்லோருக்கும் ஏதோ பிரச்சனைகள் உள்ளன ஒருவேளை மற்றொரு சிலருக்கு அது அதிகமாகவே இருக்கும் சில மக்களின் வாழ்வில் மிக சோகமான விஷயங்கள் நடந்திருக்க கூடும் அதே சமயம் தங்கள் வாழ்வில் மிக மோசமான குழப்பங்களை சந்தித்த மக்களை காட்டிலும் அமோகமான வெற்றி பெற்ற மக்களின் வாழ்வில் உள்ள குழப்பங்கள் மிக மோசமாக இருக்கும் என்பதே உண்மை ஆனால் என்ன என்ன நடக்கிறது அது வருவது குணத்தினால் அது வாய்ப்பது சுயநலத்தால் சுயசார்பினால் ஆனால் முடிவாக அது வந்து சேருமிடம் தேவனின் சத்தியத்தில் அதை விரும்புவோருக்கு அது வாய்க்கும் சத்தியத்தை விரும்புவதால் மட்டும் அது நடக்காது தேவன் சொன்னதை யார் செய்கிறார்களோ அவருக்கே அது வாய்க்கும் பிறகு அந்த சத்தியமும் உறுதியாகும் நீங்கள் உண்மை அறிய விரும்பினால் கீழ்ப்படுதலை பற்றிய போதனை கேட்டால் மட்டுமே அது அறிய முடியாது அதாவது கிழ்ப்பிடுதலை பற்றி தேவையான போதனையை நாம் கேட்பதில்லை ஆசிர்வாதத்தை பற்றி தான் அதிகமாக கேட்கிறோம் தேவனிடமிருந்து பெறுவதை தான் நாம் அதிகம் கேட்கிறோம் பிசாசை எதிர்ப்பதை பற்றி நாம் அதிகம் கேட்கிறோம் ஆனால் நாம் கேட்க வேண்டியது கீழ்ப்படுதலை பற்றி வேதாகமத்தில் உள்ள சத்தியங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகத்தான் நாம் அந்த குழுவிலே இருக்கிறோம் அது சேர விரும்புவோரின் குழு இந்த அறையில் உள்ள எல்லோரும் அவர்கள்தான் விந்தையான வேத வசனங்கள் யார் அவரை விசுவாசித்தாலும் காப்பாற்றப்படுவர் அவர் நாமத்தை சொல்பவர்கள் காப்பாற்றப்படுவர் ஏசை அறுபது வசனம் ஒன்று அதை பற்றி சொல்கிறது அதை இப்போது நாம் பார்ப்போம் வேதம் சொல்கிறது எழும்பு அந்த வார்த்தையின் அர்த்தம் நீ எழுந்த முன்னே செல் அதன் அர்த்தம் அதுதான் எழுந்துரு முன்செல் எழுந்திரு மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை பற்றியுள்ள சோர்வான நிலையிலிருந்தும் ஒரு புதிய வாழ்விற்கு எழும்பு பிரகாசி கர்த்தரின் மகிமையில் வெளிச்சத்தோடு இரு உன் ஒளி வந்தது இனி வருவதல்ல வந்துவிட்டது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது ஆனால் நம் வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் முதலாவதாக நாம் செய்வது எழுந்திருப்போம் உங்களிடம் ஒன்றை சொல்கிறேன் உங்கள் அகத்தில் எழாதவரை உங்கள் புறத்தில் நீங்கள் எழ மாட்டீர்கள் உங்கள் குணத்தில் எழுச்சி இருந்தால் உங்கள் தேகமும் தன்னால் எழும்பும் விந்தையான வேத வசனங்கள் யார் அவரை விசுவாசித்தாலும் காப்பாற்றப்படுவர் அவர் நாமத்தை சொல்பவர்கள் காப்பாற்றப்படுவர் ஏசை அறுபது வசனம் ஒன்று அதை பற்றி சொல்கிறது அதை இப்போது நாம் பார்ப்போம் வேதம் சொல்கிறது எழும்பு அந்த வார்த்தையின் அர்த்தம் நீ எழுந்து முன்னே செல் அதன் அர்த்தம் அது எழுந்துரு முன் செல் எழுந்துரு மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை பற்றியுள்ள சோர்வான நிலையிலிருந்தும் ஒரு புதிய வாழ்விற்கு எழும்பு பிரகாசி கர்த்தரின் மகிமையில் வெளிச்சத்தோடு இரு உன் ஒளி வந்தது இனி கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது ஆனால் வாழ்வில் அதை நாம் பின்பற்ற வேண்டும் முதலாவதாக நாம் செய்வது எழுந்திருப்போம் உங்களிடம் ஒன்றை சொல்கிறேன் உங்கள் அகத்தில் எழாதவரை உங்கள் புறத்தில் நீங்கள் எழ மாட்டீர்கள் உங்கள் குணத்தில் எழுச்சி இருந்தால் உங்கள் தேகமும் தன்னால் எழும்பும் ஆம இப்போது யோவான் ஐந்து வசனம் ஒன்று முதல் எட்டு அதை முழுவதுமாக படிக்கிறேன் அதை ஏதாவது ஒரு நடுப்பகுதியில் நான் தொடங்குவேன் ஆனால் அது சொல்வதை உங்களோடு நான் பகிர்வி பெதஸ்தா எனப்படும் குளத்தின் அருகே ஒவ்வொரு வருடமும் நிகழும் ஒரு அற்புதத்துக்காக ஒருவன் காத்து கிடந்தான் வருடம் ஒரு முறை ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை கலக்குவான் அது இப்படிப்பட்ட ஒரு குளமாக இருக்கலாம் நாம் பெதஸ்தாவில் இருப்பதாக நினைத்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த குளத்தின் அருகே பல்வேறு விதமான மக்கள் எல்லா நேரமும் படுத்து கிடந்தபடி இருப்பார்கள் வருடம் ஒருமுறை ஒரு தேவதூதன் வந்து தனது விரல்களை அதில் வைத்து தண்ணீரை கலக்கியது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் அது ஒரு அற்புதமுள்ள நீராகும் அதில் யார் முந்தி சென்று அந்த குளத்தை அடைகிறானோ அல்லது அதில் வீழ்கிறானோ அவன் அந்த நீர் கலங்கி இருக்கும் போது அந்த அற்புதத்தை அடைவான் அதன் பிறகு அந்த நீரானது தானாகவே அமைதியாகும் என்று நான் நினைக்கின்றேன் ஒரே ஒரு நபர் ஒரு வருடத்தில் அந்த அற்புதம் பெற முடியும் அங்கு இயேசு வந்தார் ஒரு மனிதன் அங்கே இருந்தான் வசனம் ஐந்து அவனுக்கு மிகவும் தீவிரமான வியாதி இருந்தது அதனால் முப்பத்தெட்டு வருடங்களாக அவன் துன்பப்பட்டான் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக இருந்த தீராத ஒரு ஆழமான உடல் நல கேடு அந்த மனிதன் அங்கு இருந்தார் ஏசு அவனிடம் ஒரு அருமையான விஷயத்தை சொன்னார் அவன் அங்கே அப்படி கிடப்பதை இயேசு கவனித்தார் அவன் அந்த ஒரு நிலைமையில் நீண்ட காலமாக இருப்பதை அவர் அறிந்தார் அவனிடம் கேட்டார் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அது என்ன ஒரு அருமையான கேள்வி நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா ஆமா இயேசு மேலும் ஆழமாக கேட்டார் நீ உண்மையிலேயே சொஸ்தமாக விரும்புகிறாயா என்றார் அதில் மிகவும் விந்தையான ஒரு விஷயம் அந்த சப்பானி அவரிடம் சொன்னான் என்னை குளத்திற்கு கொண்டு போகிறவன் யாரும் இல்லை பிறகு நான் அங்கு போறதுக்குள் வேறொருவர் அங்கு இறங்கி விடுகிறார் அவர்கள் தான் சுகப்படுகிறார்கள் நான் இல்லை இயேசு அவனிடம் கேட்டார் நீ உண்மையிலேயே சொஸ்தமாக விரும்புகிறாய் அவன் சொன்னான் என்னை குளத்தில் போடுகிறவர் யாரும் இல்லை யாராவது அதை செய்வதற்காக அவன் காத்திருந்தான் நீங்கள் கேட்கலாம் ஆமாம் ஜாய்ஸ் அவனுக்கு முன்னுரிமை கொடு அவன் ஒரு சப்பானி நான் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் முப்பத்தி எட்டு வருடங்களில் நான் பலமுறை அந்த குளத்திற்கு சென்றிருப்பேன் அதாவது முப்பத்தெட்டு வருடங்களில் ஒவ்வொரு வருடத்திலும் அங்குலம் அங்குலமாக அவன் நகர்ந்திருக்கலாம் அதாவது முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் சென்றிருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் அவன் இயேசுவை பார்த்து சொன்னது என்ன என்னை குளத்திற்கு கொண்டு போகிறவன் யாரும் இல்லை நான் போவதற்குள் வேறொருவன் எனக்கு முந்தி விடுகிறான் ஆனால் இயேசு இதை சொல்லவில்லை ஓ பாவப்பட்ட மனிதனே முப்பத்தெட்டு வருடங்களாக அங்கேயே அந்த மனிதன் படுத்து கிடந்திருக்கிறான் ஆனால் அவனை குளத்தில் போட யாரும் இல்லையாம் அது மிகவும் அர்த்தமற்றது நான் அறிவேன் அது மோசமானது அப்படித்தானே ஆமாம் அது மிகவும் மோசம் இல்லையா என் வழியில் அதை பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி நாம் அறிவோம் அவர் சொல்லியதை இப்படி நான் நினைக்கின்றேன் ஏசு அன்பும் கருணையும் நிறைந்து உள்ளவர் நான் இதுவரை கேள்விப்படாத மோசமான விஷயம் இது என்று உனது பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டுகிறேன் ஆனால் இயேசு இயேசு அவனிடம் சொன்னது என்ன வசனம் கெட்டு அவனிடம் சொன்னார் எழுந்திரு எடுத்துக்கொண்டு நட கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இருந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு வீட்டிற்கு போ இங்கிருந்து விலகி புதிய வாழ்வினை பெரு எழுந்திரு ஒன்று சொல்வேன் நீங்கள் இங்கு வர எவ்வளவு தூரம் வந்தீர்களோ என்ன செலவழித்தீர்களோ என்று எனக்கு தெரியாது ஆனால் அது உங்களில் பல பேருக்கான வார்த்தை எழுந்திரே பிறர் உங்களுக்காக எங்கிருந்தோ வந்து எதையாவது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதிலிருந்து விடுபடுங்கள் பிறர் உங்களை முந்தி விடுகிறார்கள் என்பதற்காக உங்களை நினைத்து வருத்தப்படாதீர்கள் யாரும் உதவ மாட்டார்கள் உங்களுக்குள் எழுச்சி வேண்டும் அந்த எழுச்சியை பெற இப்படி நீங்கள் சொல்லுங்கள் என் கடந்த காலத்தில் நடந்தது பற்றி எனக்கு கவலை இல்லை என் தொடக்கம் தவறாக இருக்கலாம் ஆனால் எனது முடிவு சரியாக இருக்கும் நான் துக்கப்பட்டோ இழிவுபட்டோ ஒரு வாழ்க்கையை வாழ மாட்டேன் எனக்கு எதிரான ஆயுதம் எதுவும் நிலைக்காது எனக்கு எதிராக தீர்ப்பு சொல்லும் எந்த ஒரு நாவிற்கும் அது தவறு என்பதை நான் காட்டுவேன் என்று சொல்லுங்கள் நான் கீழிறங்க மாட்டேன் நான் மேலாக செல்கிறேன் உங்கள் வயிற்றில் ஒரு சிறிய நெருப்போடு இதை சொல்லுங்கள் நான் யாரோ யாரோ ஒருவன் கடனில் இருந்து விடுபட முடிந்தால் நானும் அதில் விடுபடுவேன் யாராவது புதிய காரை ஓட்ட முடிந்தால் நானும் புதிய கார் ஓட்டுவேன் ஒருவரால் நல்ல வீட்டில் வாழ முடிந்தால் நானும் ஒரு நல்ல வீட்டில் வாழ்வேன் பிறரால் தேவனுக்கு கீழ்படிய முடிந்தால் நானும் அவருக்கு கீழ்படுவேன் தேவனுக்கு ஊழியம் செய்து புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை எடுத்து கூறி சிலர் புத்தகங்கள் எழுதியிருப்பார்கள் அதை தினமும் காலை நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் நாடலாம் அவரது நடக்கலாம் அவரை பற்றியும் அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை பற்றியும் அறியலாம் நாம் உலகை மாற்றலாம் இந்த உலகில் உள்ள மக்களுக்கு உதவும் ஒருவராக நாம் இருக்கலாம் அது நம் எல்லோராலும் முடியும் நம் மனதில் உள்ள ஆசைகளை ஒதுக்கிவிட்டு மதிப்பான வாழ்க்கையை நாம் வாழலாம் அவனால் நடக்க முடியாது ஆனால் அசைந்து செல்ல முடியும் அவனிடம் கோளாறு இருப்பதை பற்றி கவலை இல்லை அவன் அசையலாம் அதாவது அதை நான் முப்பத்தி எட்டு வருடங்கள் முன்பே உணர்ந்து அந்த குளத்தின் அருகே போயிருப்பேன் நான் தண்ணீருக்கு அருகில் இருந்திருப்பேன் பிறகு தேவதூதன் அங்கு வந்து தன் விரலால் நீரை கலக்கியதும் அதில் நான் விழுந்திருப்பேன் பிறகு சொல்வேன் நான் மூழ்கிறேன் நான் சுகமடைந்தேன் ஆனால் அதற்கு மேல் அங்கு நான் இருக்க மாட்டேன் யாரா இருந்தாலும் இயேசு சொன்னார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கின்றவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றார் தேவனின் வார்த்தையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஏமாற்றமும் தோல்வியும் இல்லை சில நேரங்களில் அதை பின்பற்றுவது அவசியம் நம் வாழ்வில் விதைத்ததையே அறுப்போம் நம்பினால் போதும் நாம் விதைத்ததை நாம் அறுப்போம் உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள் தவறைய காரணம் என்று நான் சொல்லவில்லை ஒரு சமயத்தில் நீங்களும் ஒரு சமயத்தில் நானும் தேவனை அறிகிறோம் பிறகு நல்லதை நாம் செய்கின்றோம் போதுமான அளவு நல்லதை செய்தால் உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் போதுமான அளவிற்கு நான் நல்லதை செய்தால் எனக்கு நல்ல விடை கிடைக்கும் போதுமான அளவு நீங்கள் நல்லதை செய்தால் உங்களுக்கு நல்ல விடை கிடைக்கும் அதன் அர்த்தம் பிரச்சனை வராது என்பதல்ல அதன் அர்த்தம் துன்பங்கள் வராது என்பதல்ல அதன் அர்த்தம் பிறர் உங்களை புண்படுத்த மாட்டார் என்பதல்ல அதன் அர்த்தம் உங்களை மன்னிக்க யாரும் இல்லை என்பதல்ல அதன் அர்த்தம் உங்கள் வாழ்வில் அநீதியும் கடினமும் இருக்காது என்பதல்ல இந்த உலகில் குறுகிய மக்கள் உள்ளார்கள் நான் சொல்வதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் புண்படும் போதும் உங்களில் வாழும் தேவன் சுகப்படுத்துவார் ஒவ்வொரு முறை கீழே விழும்போதும் உங்களில் வாழும் தேவன் தூக்கி விடுவார் ஒவ்வொரு முறை ஆதரவில்லாத போதும் அதே தேவன் உங்களை ஆதரிப்பார் அது ஏன் தெரியுமா நீங்கள் உள்ளில் எழ வேண்டும் உள்ளில் எழுவது பற்றி நான் சொல்வதன் அர்த்தம் உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும் உள்ளில் நீங்கள் எழுந்தால் வெளியே உங்களை தள்ளிவிட யாராலும் முடியாது போதுமான இருக்கும் பட்சத்தில் நாம் நிச்சயம் மாறுவோம் நம் வாழ்வு நல்ல விதமாக மாறும் கீழ்படியாமல் இருந்தால் எல்லாவிதமான துன்பத்தையும் நாம் அனுபவிப்போம் நமது பொறுப்பு என்பது என்ன அதன் அடிப்படை அர்த்தம் உங்கள் ஆற்றலுக்கு உட்படு என்பதாகும் அது ஆற்றலுக்கு உட்படுதல் அதன் அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் பொறுப்பை ஏற்று பதில் சொல்வீர் ஒருவேளை நீங்கள் தவறு செய்தால் அதற்கான பதில் சொல்வீர் நாம் என்ன செய்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் ஏன் அப்படி குறைபடுகிறீர்கள் என் வேலையில் அது மோசமான நாள் அப்படி என்றால் அந்த கஷ்டம் உங்களுக்கு எப்படி வந்தது என் மனது சரியில்லை அது கணக்கில் வருவதல்ல அது பொதுவான ஒரு மன்னிப்பு அது தவிர்ப்பதாகும் அதை நான் பல ஆண்டுகளாகவே செய்து வந்தேன் உங்கள் தேவையை சந்திப்பது கடமையை செய்வது நல்லது எது கெட்டது எது என்பதை தேர்வு செய்வது நிச்சயம் கணக்கில் வரும் ஆனால் அதற்கு பொறுப்பை ஏற்பதை தவிர்த்து ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கின்றோம் அதற்கு பொறுப்பு ஏற்பதை தவிர்த்து பிறரை பழிக்கிறோம் மன்னிப்பு கேட்கிறோம் நமக்காக நாம் வருந்துகிறோம் பிடிவாதமாக உள்ளோம் நம்மிடம் இருப்பதோ வெறுப்புணர்ச்சி துயரம் மன்னிக்காதிருத்தல் எல்லா விதத்திலும் மோசமான மற்றும் தவறான விஷயங்கள் நாம் எப்போதுமே நமது பிரச்சனைகளுக்கு பிறரை பழிக்கின்றோம் அவன் ஏன் அங்கே முப்பத்து வருடமாக கிடந்தான் யாரும் முன்வந்து அவனை குளத்தில் போடவில்லை அது அவன் குற்றம் அல்ல அவனுக்காக யாரும் அதை முன்வந்து செய்ய தயாராக இல்லை அவன் ஏன் நகரவில்லை ஏனென்றால் எல்லா நேரத்திலும் தன்னை முந்தி செல்பவர்களை பற்றி அவன் நினைத்திருந்தான் தனக்காக வருத்தப்பட்டான் ஏனென்றால் அவன் வாழ்க்கை அவன் விரும்பியபடியாக அவனுக்கு அமையவில்லை இந்த அறை முழுவதும் மக்கள் உள்ளார்கள் அவர்கள் வாழ்வு அவர்கள் விரும்பியபடியாக மாறாமல் இருக்கலாம் அதனால் உங்கள் வாழ்வு முடிந்தது என்று அர்த்தம் அல்ல உங்களுக்கு பெரிய வாழ்வு அமையாது என்று அர்த்தம் அல்ல

ஒன்று நினைவில் இருக்கட்டும் எந்த ஒரு சவாலையும் நீங்கள் எதிர்கொள்ளும்போது அதில் நீங்கள் முன்னேறுவதை நான் விரும்புகின்றேன் உங்களால் செய்ய முடிந்ததும் செய்ய முடியாததும் உங்களுக்கு தெரியும் அது தேவனை தடுக்காது உங்கள் வாழ்வில் மகத்தான காரியங்களை அவரால் செய்ய முடியும் எனவே அவரோடு கூட இருந்து அதை அறியுங்கள் அவரால் எல்லாம் முடியும் இந்த வாரம் நாங்கள் தொடர்புகளை மீட்பது பற்றி பேசினோம் அது நம் வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக மக்களோடும் நாம் இணைந்து போக வேண்டும் பவுல் கூறிய ஒரு விஷயத்தை நான் நேசிக்கிறேன் அவர் சொன்னார் கிறிஸ்துவில் வெற்றி கொள்கிற எல்லாவற்றிலும் எப்படி எல்லோரிடமும் இருப்பது என்பதைப் பற்றி நான் அறிந்து கொண்டேன் எனவே பிறரோடு இணைந்து இருப்பதிலும் அரவணைத்து செல்வதிலும் நமக்கு போதிய தேர்ச்சி வேண்டும் என்று விசுவாசிக்கிறேன் அதன் மூலம் பலதரப்பட்ட நபர்களோடும் மக்களோடும் நாம் நல்லவிதமாக இருக்க முடியும் இந்த போதனையை நீங்கள் பெறுங்கள் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நிச்சயம் இருக்கும் உங்கள் அன்றாட வாழ்வை அதிகமாக மகிழ்வதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஒரு மகத்தான நாளை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளிகளுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம் இண்டியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்களின் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள்